ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பாராமிசம் கல்ச்சர் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லைஃப் ஃபுட்டு நம்ம மீன் குட்டிகளுக்கு அதாவது ஃபைட்ரி மீன் குட்டிகளுக்கு சீப்ரா மீன் குட்டிகளுக்கு கௌரா மீன் குட்டிகளுக்கு ஏஞ்சல் ஏஞ்சல் மீன் குட்டிகளுக்குலாம் நம்ம போகிற பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாராமிசம் கல்ச்சர் இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்ட்டு அந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் எல்லா நண்பர்களுக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாரமிசம் கல்ச்சர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பாரமிசம் கல்ச்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வேணும் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் நாம் கொஞ்சம் தண்ணியையும் பிடிச்சி வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தண்ணியை வந்துட்டு கொஞ்சமாக நம்ம சூடு பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடு பண்ண இல்லை மிதமான ஒரு சூடு தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால் ஒரு பத்தத்தில் ஊற்றிக்கிறலாம் அப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறலாம் அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை ஒரு மிதமான ஒரு சூடு பண்ணிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த பிளாஸ்டிக் டப்பாலே நம்ம ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊத்துனதுக்கு அப்புறமா நமக்கு என்ன வேணும்னா நமக்கு பால் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் பால் நமக்கு இந்த கல்ச்சர் பண்ணுறதுக்கு நமக்கு மஸ்ட் ஆகிட்டு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அது மூணு நாள் சொட்டு போதும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பால் வந்துட்டு மூணு நாள் சொட்டு போதும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கிற பால் வந்துட்டு ஆட்டுப்பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டிலே ஆடெல்லாம் இருக்குது அதனால் நான் ஆட்டு பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஆட்டுப்பால் கிடைக்கலைன்னா பசும்பால் இல்லைனா கவர் பால்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாலு சொட்டு அதாவது ஒரு நாளைக்கு மூணு நாள் சொட்டு நீங்கள் ஊற்றுனா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பாலை ஊற்றும் போது இந்த தண்ணியோட கலர் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் நீங்கள் பார்க்கலாம்ல இப்போ என்னன்னா நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் பார்க்கும்போது இது பியூர் தண்ணியாக இருக்கும் நம்ம பாலை ஊற்றிக்கலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கல்ச்சரில் இன்பசோரியா அந்த கல்ச்சர் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் இது மஸ்ட் ஆகிட்டு வேணும் அப்புறமா நம்ம இந்த கல்ச்சரை வந்துட்டு ஒரு துணி வச்சு ரப்பர் பேண்ட் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொசுக்கள்லாம் வந்துட்டு முட்டை போட்டுச்சின்னா இந்த கல்ச்சரே நாசம் ஆகி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம ஒரு துணி போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அற்புதமான ஒரு லைஃப் ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் ஃபைட்டர் குட்டிகளுக்கு கௌரமீன் குட்டிகளுக்குலாம் நீங்கள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன் இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் ஒரு இடத்துல நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிக வெயில் படாத இடத்துல வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறக்கான இந்த மணிக்கை வச்சிருக்கேன் இல்லைனா ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாள் கழித்து நம்ம நம்மளோடைய கல்ச்சரை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நண்பர்களுக்கும் குட் மார்னிங் இன்னையோட நாலு நாள் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் நல்ல சுல்லுன்னு அடிக்குது நம்மளுடைய பாரம்பரியம் கல்ச்சர் ரெடியாக இருக்கும் அதை நாம் கலெக்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாரம்பரிய கல்ச்சர் பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒரு மூணு நாள் சொல்லிட்டு பால் ஊற்றணும் அதை நான் வீடியோவில் காமிக்கலை ஏன்னா அது அதுதான் அதுகளுக்கு உணவே நீங்கள் பால் ஊற்றணும் ஊற்றினா தான் இந்த கல்ச்சர் ரெடியாகும் இந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அக்கூரின் டேங்கில் வந்துட்டு ஃபைட்டரை வந்துட்டு ப்ரீடு பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இன்ஃபசோரியை வந்துட்டு கொடுக்க முடியாது ஏன்னா அது டார்க்கு அந்த ஒரு தண்ணி வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்கும் நீங்கள் அந்த தண்ணியை வந்துட்டு அவுக்கூறைய டைங்கில் ஊற்றினாலும் தண்ணியோட நிறமே மாறிடும் அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் பாரமிசம் கல்ச்சர் வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு உங்களுக்கு தண்ணியெலாம் கலங்காது அதாவது பயிற்று மின்குட்டிகளுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டப்பாவில் உள்ளதாக இந்த கண்ணாடி கண்ணாடி குடுவையில் ஊற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அதாவது பாரமிசம் க பாரமசம் கல்ச்சர் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ரொம்ப சின்னது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் நம்ம மொபைல் மொபைலில் தான் லைட் அடித்து தான் இதை நம்ம வந்துட்டு நம்ம பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ப்யூர் தண்ணியாக தான் இருக்குது நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் மீன்களுக்கு வந்துட்டு அக்கோரை டெங்கில் கொடுக்கும்போது தண்ணியோட தண்ணிலாம் கலங்காது நல்லா நல்லா வந்துட்டு ப்யூராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்களுக்கு நான் இப்போ ஃபோனில் லைட் அரைச்சி நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இந்த கல்ச்சரை வந்துட்டு இந்த குடிவையில் நம்ம ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒத்த கையில் வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த தண்ணியை ஊற்றிடலாம் நல்ல தண்ணி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ப்யூராக இருக்குது இதில் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியவே தெரியாது இது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு நம்ம லைட் அடித்து இருட்டில் லைட் அடித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் இது நல்ல கல்ச்சர் ஆகிடுச்சி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் லைட்டை அடிச்சிருக்கேன் இந்த இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு அப்படியே அந்த பக்கத்தில் வர்றது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளை கலரில் இருக்க உங்களால் பார்க்க முடியுமா நான் தெரியலை இது ரொம்பையும் சின்ன ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல கல்ச்சராகிருக்கு நீங்கள் இந்த மாதிரிக்கு அக்கோரியன் டேங்கில் எல்லாம் நீங்கள் கௌர மீன் ஃபைட்ரு மீன்லாம் நீங்கள் ப்ரீடு பண்ணும்போது இந்த லைஃப் ஃபுட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட்டு தான் உங்களுக்கு தண்ணி வந்துட்டு கலங்கவும் கலங்காது இன்ஃப்ரஸரியாக கல்ச்சர்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தண்ணி அங்கே அப்படியே கல கலங்கி போயிடும் அதனால் நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்ச்சரை யூஸ் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட்டு தான் மீன் குட்டிகளுக்கு இந்த லைஃப் ஃபுட்டு நம்ம எந்த மீன் குட்டிகளுக்கு கொடுக்கலான்னா இந்த முட்டையிலேருந்து விரிஞ்சு வர்ற எல்லா மீன்குட்டிகளுக்கும் இந்த லைஃப் ஃபுட்டு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டான லைஃப் ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நிறைய கல்ச்சராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இப்போ மீன்குட்டிகளுக்கு போட போகிறோம் என்கிட்ட வந்து கப்பி மீன்குட்டிகள் தான் அதிகமாக இருக்குது கப்பிகளுக்கு இது கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கப்பி சின்ன சின்ன அதாவது ரெண்டு மூணு நாள் ஆனால் கப்பிகள்லாம் இந்த ஃபுட்டை வந்துட்டு சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மீன்களையும் சாப்பிடும் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த லைஃப் ஃபுட்டை வந்துட்டு என்னுடைய மீன் குட்டைகளுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம் அதுக்கு நீங்கள் இன்ஃபசூரியா கல்ச்சர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோனா நான் அது நான் ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் ஏன்னா இன்ஃபசூரியா கல்ச்சரை வச்சு தான் நம்ம இந்த கல்ச்சரை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் நாம் இந்த கல்ச்சரை வந்துட்டு மீன்குட்டிகளுக்கு போடலாம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு அல் அல்பினோ மீனோட குட்டிகள் தான் இது இதில் கொஞ்சம் பெரு பெரிய மீன்களும் இருக்குது குட்டி மீன்களும் இருக்குது நம்ம நம்ம இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாரமிசம் கல்ச்சர் கொடுக்க போகிறோம் இது சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் குட்டி மீன்களாக வந்து சாப்பிடும் பாருங்களேன் பெரிய மீன்களும் வந்து சாப்பிடுது இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா பெரிய மீன்களும் சாப்பிடுது இந்த பெரிய மீன்கள் வந்துட்டு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ போட்ட மீன்கள் தான் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் குட்டி மீன்கள் சாப்பிடுது பார்த்தீங்களா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வீட்டிலே பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்துட்டு கண்ணாடி டேங்கில் எல்லாம் நீங்கள் ப்ரீடு பண்ணுறீங்கன்னா கௌரா மீன் ஃபைட்டரெல்லாம் நீங்கள் ப்ரீடு பண்ணுறீங்கன்னா இந்த கல்ச்சரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியும் நல்லா பியூராக ப்யூராக இருக்கும் தண்ணியும் கலங்காது மீன் குட்டிகளுக்கும் பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை கல்ச்சர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்